தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 3 அடுத்த 2 ப்ரோமோஸ்க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. 2வது ப்ரோமோல எப்படி விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து இருந்த அபிராமி வேற இப்ப இருக்கிற அபிராமி வேறன்னு முகேன் எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஐ எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. அண்ட் அதை தொடர்ந்து நான் அந்த அர்த்தத்துல பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி அபி கேக்குறாங்க. சோ இது வந்து லவ் விஷயத்த பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கு. அண்ட் பிரச்சனை முத்தி போக சொல்லிடாய்ப்போ அப்படிங்கிற மாதிரி அபி முகேன் பார்த்து கேக்குறாங்க. முகேன் அண்ட் அபிக்கு இடையில பிரச்சனை பயங்கரமா வெடிக்குது. இப்படிதான் 2வது ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து 3வது ப்ரோமோல எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் முகேனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. சோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் ஒண்ணு எதுவுமே சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி முகேன் அபிராமிய பார்த்து கேக்குற மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் வந்து காம் பண்றாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் ஒரு முட்டாள் சார், நான் இப்போ எது சொன்னாலும் டேக் பண்ணுறேன்னு சொல்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி முகேன் சொல்கிறாரு. உடனே தர்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, அவள் உன்னோட வீக்னஸை பயன்படுத்திக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம மனசில் என்ன நினச்சோமோ அதே தான் அங்கே தர்ஷன் சொல்லியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் பார்த்து சாண்டி பொறுமை இழந்து வனிதா கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு. நேத்து என்ன தான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வனிதா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி கோவத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வனிதா சாண்டி கிட்ட இங்கே பஞ்சாயத்து நடக்காததால உருவாயிருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் அபி அவங்க முகேன் மேல பொசசிவா இருக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை வரும். பட் இப்பவே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முகேன் அபி இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி டெய்லி ப்ரோமோஸோட ரிவ்யூஸ் நீங்க தெரிஞ்சுக்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.